நாட்டின் முதலாவது அதிவிரைவு ரேபிட் ரயில் போக்குவரத்து வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் சாகிபாபாத் ரேபிடெக்ஸ் நிலையத்தில் தில்லி காசியாபாத் மீரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து வழித்தடம் அமைக்கப்படுகிறது. இந்த முனையத்தின் முன்னுரிமை பிரிவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 11:15 மணி அளவில் தொடங்கி வைத்தார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனுடைய இந்த ரயிலில் 1700 பேர் பயணிக்கலாம். சந்திரயான் வெற்றி, ஆசிய விளையாட்டுகளில் 100 மேற்பட்ட பதக்கங்கள், 5G சேவை அறிமுகம் என பல்வேறு துறைகளின் சாதனைகள் மூலம் 21 நூற்றாண்டில் இந்தியா புதிய சரித்திரத்தை எழுதியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பாராட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் சாகிபாபாத்தில் நடந்த நமோ பாரத் ரயில் போக்குவரத்து சேவை தொடக்க விழாவில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், உலகிலேயே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நமோ பாரத் ரயிலில் பணியாற்றும் டிரைவர் முதல் ஒட்டுமொத்த அனைத்து பணியாளர்கள் வரை அனைவருமே பெண்கள்தான் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுவே வளர்ந்து வரும் இந்தியாவில் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கான சான்று எனவும், இந்தியாவின் முதல் நமோ பாரத் ரயில் இன்று காத்யாயனி அன்னையின் ஆசியை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், அடுத்த 10 தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு ஒரு சுயசார்பு வணிக கூட்டுறவு நிறுவனமாக மாறுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் எனவும், 2027-28 50,000 கோடி ரூபாய் வணிக இலக்கை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று தில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் பிரச்சார வியூகங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று சிங்கப்பூரின் தேசிய பாதுகாப்பான ஒத்துழைப்பு அமைச்சர் டியோ சி ஹீனை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அவருடன் உலகளாவிய நிலப்பரப்பின் சவால்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட சாத்தியக்கூறு குறித்து வருகிற 25 குழுவின் தலைவரும் குடியரசு முன்னாள் தலைவருமான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் திட்டக்குழுவின் அடுத்த கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முன்னதாக அவர் முதலமைச்சர் அசோக் கெலாட், காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் ஆகியோருடன் சென்று ராஜஸ்தானின் தௌசா பகுதியில் உள்ள மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலில் தரிசனம் செய்தார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை நிறுவிய பங்காரு அடிகளார் நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஆளுநர்கள் RN ரவி, தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பிரபலங்களும் பங்காரு அடிகளாரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அப்போது பக்தர்கள் பலரும் கதறி அழுதனர். அதைத் தொடர்ந்து இன்று மாலை 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க பங்காரு அடிகளாரின் இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகத்தில் 6,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 151 வணிக வளாக கடைகள் கட்டும் பணிக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் AVA வேலு இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் Ku Pichandi, மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலசப்பாக்கம் சரவணன், செங்கம் கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நூலகம் சார்பில் புத்தக திருவிழா தொடக்க விழா இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தார். இதில் 50 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 25,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் கடந்த மாதம் 30 சுற்றுலா வேன் கவிழ்ந்து தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த 9 உயிரிழந்த விவகாரத்தில் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஓட்டுநர் முத்துக்குட்டியின் ஓட்டுநர் உரிமத்தை 10 ரத்து செய்த வட்டார போக்குவரத்து அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சோலையார் ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் 5 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இது பற்றிய தகவல் அறிந்ததும் மீட்பு படையினர் விரைந்து சென்று 4 உடல்களை மீட்டனர். மேலும் ஒரு மாணவனின் உடலை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை முழுவதுமாக ஒழிக்கப்படுவதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர் உயிரிழந்தால் குறைந்தபட்சம் 30 லட்சம் ரூபாயும், சுத்தம் செய்யும் போது நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் நவம்பர் 6 தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி உத்தரவிட்டுள்ளார். கோவை சுல்தான்பேட்டை அருகே வதம்பரச்சேரியில் உள்ள தோட்டங்களில் 33 மயில்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்தன. தகவல் அறிந்ததும் வனத்துறையினர் விரைந்து சென்று மயில்களின் உடல்களை கைப்பற்றி மதுக்கரை வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். மயில்களின் இறப்புக்கான காரணம் குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் பேரிடர் அவசர நிலை குறித்து செல்போன் மூலம் எச்சரிக்கும் புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சோதனை ஓட்டம் இன்று நடப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர்களின் போது அவசரகால தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தவும் செல் ஒலிபரப்பு எச்சரிக்கை அனுப்ப மத்திய மாநில அரசுகள் இணைந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு காணொலி வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு எளிதாக விளக்கும்படி காணொலி காட்சிகளை ஒளிபரப்பியவாறு திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்த புறப்பட்டு சென்றது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த தமிழக அரசின் அரசாணை செல்லும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 1 தேதியில் இருந்து ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்ததோடு இந்த பொருட்களின் உற்பத்தி, இறக்குமதி, சேமிப்பு, விநியோகம், விற்பனை, பயன்பாடு ஆகிய அனைத்துக்கும் தடை விதிப்பதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் தன் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிராக தில்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் இந்த மேல்முறையீடு மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சமூக வலைதளங்கள் வாயிலாக அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்த சைபர் குற்றவாளிகள் 7 பேரை இன்று தில்லி காவல்துறையினர் கைது செய்தனர். 5 கோடி ரூபாய் வரையிலான பண பரிவர்த்தனை மீட்கப்பட்டுள்ளதாகவும், மோசடி கும்பல் பயன்படுத்திய 100க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள், 11 மொபைல் போன்கள், போலி வங்கி கணக்குகள், ஏடிஎம் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை துணை ஆணையாளர் ஷாதரா ரோஹித் மீனா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் பிறந்த 4 நாட்களில் மூளைச்சாவு அடைந்த பச்சிளம் குழந்தையின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. குழந்தை இறந்த 111 மணி நேரத்தில் அதன் கண்கள், கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகள் 6 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் உச்சக்கட்டத்தை அடைந்து வரும் நிலையில் தகுதியுள்ள இஸ்ரேலிய குடிமக்கள் இனி விசா இல்லாமல் 90 நாட்கள் வரை அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இதற்கு அமெரிக்காவின் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் தாராபூரில் தீவிரவாத தடுப்பு காவல் படையினர் பாகிஸ்தான் உளவாளி ஒருவரை கைது செய்தனர். இந்திய தொலைபேசி எண் மூலம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி இந்தியாவின் தரவுகளை திருடி பாகிஸ்தானுக்கு அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், பாகிஸ்தானியான இவர் போலியாக இந்திய குடியுரிமை பெற்று உளவியதாகவும் தீவிரவாத தடுப்பு படை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் ஜெட் தெரிவித்தார். வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்தில் காயம் ஏற்பட்டதால் நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் இருந்து இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா விலகியுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வருகிற 29ஆம் தேதி லக்னோவில் நடைபெறவுள்ள இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா இணைவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாளில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் 21 மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், அது அக்டோபர் 23 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்தார். தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தாா்.